ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி சமையல் இன்னைக்கு நம்ம சக்தி சமையலில் வேர்க்கடலை முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வேர்க்கடலை முறுக்கை செஞ்சதுக்கு பிறகு இந்த முறுக்கு நல்ல முறு முறுப்பாக இருக்கும் அதே நேரம் இந்த முறுக்கை சாப்பிடும் போது இந்த முறுக்கை கடலே பொறிச்சது மாரி வாசத்தோடு இருக்கும் இந்த முறுக்கை உடச்சி பார்த்தோம்னா உள்ளே இதேமாரி கூடாகவும் இருக்கும் இதேமாரி கூடாக இருந்தாலே நம்மளுக்கு முறுக்கு நல்ல முறுமொறுப்பாக இருக்கும் இந்த வேர்க்கடலை முறுக்குக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிற லிஸ்ட்டை இந்த வீடியோ எண்ட்ரில் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க இப்போ நான் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னங்கிறத சொல்லிடுறேன் இடியப்ப மாவு எள்ளு உப்பு நெய் உளுந்து மாவு பச்சை வேர்க்கல்ல அதாவது வறுக்காத வேர்க்கடலில் பெருங்காய பவுடர் அரைக்கப்பு வேர்க்கல்ல அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் இப்போ நல்லா ஊறி இருக்குது இந்த ஊர்ன வேர்க்கடலில் உள்ள தோலை எடுத்துடுறேன் எடுத்துட்டேன் அந்த உள்ள தோலை முழுவதும் எடுத்துட்டேன் தோல் உரிச்ச வேர்க்கல்லே கழுவிட்டு எடுத்துக்கிறேன் இதை நல்லா கழுவிட்டு இந்த வேர்க்கல்லே மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் இந்த வேர்க்கல்ல அரைப்படுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வேர்க்கல்ல மழை மழன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன் வேர்க்கல்ல வந்து வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துருக்கேன் அரைச்ச விழுதில் அங்கங்கே பருப்பு இருக்கான்னு ஒரு நடை செக் பண்ணிவிடுங்க சப்போஸ் இருந்துச்சுன்னா திரும்பவும் அரைச்சிங்க அரைப்படாமல் இந்த அரைச்ச விழுத மாவோட கலந்துட்டிங்கன்னா முறுக்கு பிழியும் போது முறுக்கு அச்சியில் உள்ள ஓட்டையில் இந்த பருப்பு அடைப்பட்டுக்கிட்டு முறுக்கு பிழியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை இதை செக் பண்ணிவிடுங்க இப்போ இந்த அரைச்ச வேர்க்கடலையே தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பவுலில் இடியப்ப மாவு ரெண்டு கப்பு சேர்த்துக்கிறேன் இந்த இடியப்ப மாவு செய்ய நீங்கள் பார்க்கணுமுன்னா மேலே உள்ள ஐக்கானை கிளிக் செய்து பாருங்கள் அல்லது கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் கொடுத்துருக்க கிளிக் செய்து பார்த்துங்க உளுந்து மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த உளுந்து மாவு செய்முறை வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா மேலே உள்ள ஆய்க்கான கிளிக் செய்து பாருங்கள் அல்லது கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் செய்து பார்த்துங்க எள் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் பெருங்காய பவுடர் கால் டீஸ்பூனில் பாதி சேர்த்துக்கிறேன் முறுக்குக்கு தேவையான உப்பை தூள் உப்பாக சேர்த்துக்கிறேன் இதுல நெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலந்துக்கிறேன் நம்ம அரைச்ச வேர்கடல விழுத சேர்த்துக்கிறேன் திரும்பவும் சொல்றேன் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை இதுல பருப்பு ஏதாவது அறப்படாம இருக்கான்னு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா ஒரு தடவை அரைச்சிட்டு மாவோட சேர்த்துங்க இந்த மாவை பசையிறதுக்காக நான் வெதுப்பான தண்ணி எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு இந்த மாவோட சேர்த்துக்கிறேன் இந்த மாவு வந்து கெட்டியாகவும் அதே நேரத்தில் கையில் ஒட்டாத பார்த்துக்கு நம்ம மாவை பசஞ்சிக்கணும் அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாவை பசஞ்சிக்கிறேன் இந்த மாவு கலக்கிறது ஏன் வெதுப்பான தண்ணி சேர்க்குறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இதில் சேர்த்துருக்கிறது நம்ம இடியப்பா மாவு இந்த மாவு ஒன்றா திரண்டு வரத்துக்கு வெதுவதுப்பான தண்ணி தான் சேர்க்கணும் சப்போஸ் இந்த மாவுல அதிகமா தண்ணி விட்டுட்டீங்கன்னா கொஞ்சமா மேற்கொண்டும் இடியப்ப மாவு சேர்த்து இந்த மாவை பசிஞ்சிட்டீங்க ரொம்ப கெட்டியா மாவு பசிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிழியிறது கஷ்டமா இருக்கும் இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்துல ஆஹ் பிசு பிசுப்பாவும் இருக்கக்கூடாது அப்போதான் நம்மளுக்கு முறுக்கு பிழியிறது சுலபமா இருக்கும் இப்போ மாவை பதமா பசிஞ்சிருக்கேன் மாவை வந்து நம்ம பசிஞ்சுட்டு இதுமாரி தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் இந்த மாவு வந்து உரலில் போடுற மாரி ஊட்டி போட்டுக்கிறேன் இந்த மாவு ஊற்றும் போது கையில் ஓட்டில பாருங்கள் இந்த முறுக்கு பிழ்கிறதுக்காக நான் தென்குழல் குழல் அச்சு அந்த உரல் உள்ள மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தெரிவிக்கிறேன் இந்த உரலில் மாவை நிரப்பிக்கிறேன் நம்ம முறுக்கை பேஞ்சிட்டு எண்ணெயில் போடுறது சாரணி தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதனால சாரணி எடுத்திருக்கேன் இந்த சாரணியோட பின்பக்கம் நான் முறுக்கை பேஞ்சிக்கிறேன் ரெண்டு மூணு சாரணியில் கூட இந்த மாரி முறுக்கை பேஞ்சு வச்சுக்கீங்க இந்த பிஞ்ச முறுக்கை எப்படி எண்ணெயில் பொறிக்கலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அடுப்பில் கடாயில் முறுக்கு முழுகிற மாரி எண்ணெய் விட்டு எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து கரெக்டான சூட்டில் இருக்குது எப்படி செக் பண்ணலான்னா இதில் ஒரு துளி மாவு போட்டிங்கன்னா மாவு உடனே மேலே வரும் இப்போ எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்கிறதுனால நான் முறுக்கை பேஞ்சிட்டு எண்ணெயில் போட்டுக்கிறேன் நீங்கள் வச்சுருக்க எண்ணெய் சட்டியும் எண்ணெயோட அளவை பொறுத்து முறுக்கை நாலஞ்சு வேணாலும் பிழிஞ்சு போட்டுக்கலாம் இந்த முறுக்கை ரெண்டு மூணு தடவை நல்லா பிரட்டி விட்டு இந்த முறுக்கை ரெண்டு பக்கமும் லேசான பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொரிச்சிக்கிறேன் முறுக்கு செவக்க ஆரம்பிக்குது முறுக்கை சுற்றி வர பபுள்ஸும் குறைஞ்சிட்டு முறுக்கும் எண்ணெயில் அமுங்க ஆரம்பிக்குது பாருங்க இப்போ நான் அந்த முறுக்கை எடுத்துடுறேன் இதேமாரி மீதி உள்ள மாவியம் முறுக்கா பேஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நம்மளுக்கு நல்ல டேஸ்டான வேர்க்கடலை முறுக்கு ரெடி ஆயிட்டு இந்த வேர்க்கடலை முறுக்கு எல்லா வித ஃபெஸ்டிவலுக்கும் செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வேர்க்கடல முறுக்கை ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அதுக்கு மேலே நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சம்டைம் இது கார் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் கொடுத்துருக்க அளவில் இந்த முறுக்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமா சக்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ